காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போம் என்று அதிமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தெரிவித்தார் இதனையடுத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக அதிமுக அறிவித்தது இதனிடையே பழனிசாமி அதிமுக பெயரில் போலி இணையதளம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அதிகாலை கோவையில் உள்ள கே சி பழனிசாமி வீட்டிற்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்தனர் மேல் விசாரணை காக அவர் சூலூர் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார்.